ஸ்ரீதர் வந்து பிராமணர் அல்லாதவர்களை மட்டும்தான் குறி வச்சு இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், நல்லவர்கள், சாத்வீகமானவர்கள் அப்படிங்கிற மாயை எல்லாம் என்கிட்ட கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அதை விசாரிச்சு ஒரு குறைஞ்சபட்சம் விசாரணை நடக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. எஸ், இப்போ இது வெளியில வருது அப்படின்னா அந்த மாணவிகளுக்கு நடந்த அநீதி ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கட்டிக்காக்கப்பட்ட ஒரு பிம்பம் உடையறத யாருமே விரும்பல. இதைத்தான் நம்ம கோணங்கி விஷயத்திலையும் சொல்றோம், வைரமுத்து விஷயத்திலையும் சொல்றோம். ஹாய் ஸ்ரீதர். ஹாய் ஷான். ஓகே, மறுபடியும் நாம வந்து ஒரு மீட்டு தொடர்பான குற்றச்சாட்டை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே இந்த கலாக்ஷேத்ராவில் நடந்த அந்த மாணவர்கள் போராட்டம், அதுக்கு முன்னால பல காலமா நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க லீலா சாம்சன்ல அவங்க பேர், அவங்க போட்ட ஒரு பதிவுல ஆரம்பிச்சு அது வந்து அப்படியே பத்திக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண, தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து வந்தவங்க வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் கேட்குற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் குற்றம் செய்தவர்களையும் ஒரே ரூம்ல ஒரு கும்பலா கூப்பிட்டு வச்சு ஒரு கண் துடைப்பு விசாரணையை நடத்திட்டு போயிருக்காங்க. அது வந்து எந்த மகளிர் ஆணையுமே அதை செய்ய மாட்டாங்க. சும்மா ஒரு சாதாரண ஆபீஸ்ல கூட குற்றம் யாரு சுமத்துறாங்களோ அவங்கள தனியா கூப்பிட்டு இவங்கள தனியா கூப்பிட்டு தனித்தனியா தான் அந்த விசாரணையை வந்து அவங்க நடத்துவாங்க. அதாவது குற்றம் சாட்டுபவர்களுக்கு முழு பாதுகாப்போட தான் அவங்க வந்து இதை நடத்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களாவே வந்து எதுவும் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அறிக்கை விட்டாங்க. ஆனா இதுல எந்த திருப்பு முனை அப்படின்னு கேட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து சட்டசபையில தவறு செய்தவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி, ஒரு முதலமைச்சர் பொசிஷன்ல இருக்கிறவங்கிட்ட இருந்து ஒரு உறுதிமொழி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் போடுறாங்க. யாரு தப்பு செஞ்சாங்கிற பேரோட அவங்க சில பெண்கள் வெளியே வர்றாங்க. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு நமக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு ஒரு உறுதிமொழி கிடைச்சா இந்த மீட்டு குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கும் உதாரணமா நான் இதை பாக்குறேன். ஆனா இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். நம்ம வந்து கோணங்கி பத்தி பேசினதாகட்டும், நீங்க வந்து வைரமுத்து விவகாரத்துல பதிவு போட்ட போதும் பலர் வந்து கேட்டது என்னன்னா, ஸ்ரீதர் வந்து பிராமணர் அல்லாதவர்களை மட்டும்தான் குறி வச்சு இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. இப்போ பிராமண சமூகத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எனக்கு நான் அப்பவே கோணங்கி விஷயமா இருக்கட்டும், வைரமுத்து விஷயமா இருக்கட்டும், எல்லா மீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவா பாதிக்கப்பட்டவர்கள் விக்டிம்ஸ் பக்கம் மட்டும்தான் நம்ம நிற்க போறோம், நான் நிற்க போறேன் அப்படிங்கிறத நான் தெளிவா வந்து அறிவிச்சுட்டு தான் இயங்கிட்டு இருக்கேன். இதுல வந்து பிராமணர் சார்ந்து இதில் இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் என் மேல வைக்கப்படுது. நான் பிராமணர்களுக்கும் பிராமணியத்துக்கும் எதிராக அதை விமர்சித்து, இந்து மதத்தை விமர்சித்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன் அது. ஆனாலும் நான் ஒரு பிராமணன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் என்னை விட்டு விலகி போகிற மாதிரி தெரியல. அது போகவும் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு 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 லெகசி, ஒரு பாரம்பரியம் இருக்கு பிராமணர்களுக்கு. நீங்க ஒண்ணு பண்ணலாம், ஸ்ரீதர் அப்படின்னு சொல்ல தெரியாதவங்க எல்லாம் ஸ்ரீதரை பத்தி நினைக்கிறேன். சொல்லுங்க. அந்த அடையாளம் என்னை வந்து சாகும் வரை துரத்திக்கிட்டு இருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு ஒரு தெளிவு இருக்கு. கலாக்ஷேத்திர விஷயத்திலயும் நான் ரெண்டு நாள் முன்னாடி வந்து பேஸ்புக்ல பதிவு போட்டேன். அந்த விஷயத்திலும் நான் விக்டிம்ஸ் பக்கம்தான் நிற்கிறேன் அப்படின்னு, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதை நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் அதற்கு கொடுத்த உறுதிமொழிக்கு பின்னாடி நிறைய ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த ஹரி பத்மன் அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க. மீதி மூணு பேர் அவங்க அவங்க ஜூனியர் ஸ்டாஃப், அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க கலாக்ஷேத்ரால. ஆனா இந்த விஷயத்திலும் சரி, எனக்கு வந்து பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், நல்லவர்கள், சாத்வீகமானவர்கள் அப்படிங்கிற மாயை எல்லாம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா வந்து நான் பிராமண குடும்பத்தில் பிறந்து பிராமணர்களோட வளர்ந்து நிறைய உறவினர்கள் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்திருக்கேன். எல்லா சாதியிலும் மதத்திலும் இருக்க மாதிரி மல்லமாரிகள் இருக்காங்க, குடிகாரங்க இருக்காங்க, ரவுடிங்க இருக்காங்க, கொண்டாட்டி அடிக்கிறவங்க இருக்காங்க, திருடுறவங்க இருக்காங்க, கந்து வட்டி விடுறவங்கலாம் இருக்காங்க. என்னுடைய உறவினர்கள் மத்தியிலேயே வந்து நான் கந்து வட்டி விடுறவங்கலாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா நீங்க என்னென்னலாம் நீங்க செய்ய ஒரு ஒரு மனிதர்கள் மத்தியில என்னென்னலாம் வந்து ஒரு கிழிவான செயல்கள்லாம் செய்வாங்க அப்படின்னீங்கன்னா, அது எல்லாத்துக்குமே நான் வந்து பிராமணர்கள் மத்தியில உதாரணங்களை பார்த்திருக்கிறேன். அந்த கலாக்ஷேத்ரா விஷயத்துல கண்டிப்பாக
அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நிற்கிறேன். இதிலும் எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா வந்து பெண்கள் மேல்தான் பிரச்சனைகள், அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் பெண்கள் மேல இருக்கு. அவர்கள் எதிர்ப்புகளை நீங்க சொன்ன மாதிரி மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் வந்தே கூட அதை சரி பண்ண முடியல. முக்கியமா இதுல வந்து இந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தான் இங்க நாம வந்து கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அதை விசாரிச்சு ஒரு குறைஞ்சபட்சம் விசாரணை நடக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. எஸ்பெஷலி இந்த மீட்டூ குற்றச்சாட்டுகள்ல நிறைய பேர் சொல்றாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணினாலுமே முதல் ரியாக்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் பேரு கெட்டு போயிடும். இது வந்து நிறைய கல்லூரிகள்ல பார்த்துருக்கேன். இப்போ வேலை இடங்கள்லயும் இது நடக்கும். சத்தம் இல்லாம கூப்பிட்டு டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அது வந்து ரெண்டு பேருக்குமே நீ இதை பெருசுப்படுத்தாதான் நாங்க அவனை அனுப்பிச்சிடுறோம். இப்படி க்ளோஸ் ஆகுறது நிறைய இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு நடவடிக்கை இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த மீட்டு குற்றச்சாட்டு வரும்போது முதல்ல என்ன பண்றாங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனை காப்பாத்தணும். இவ்வளவு நாள் கட்டி காத்த அந்த ஒண்ணு குடும்பத்துடைய பாரம்பரியமா இருக்கும், இல்ல தனிப்பட்ட மனிதருடைய ஒரு பெரிய புகழ் ஒரு செல்வாக்கா இருக்கும், இல்ல இந்த மாதிரி ஒரு கலாட்சேத்ரா மாதிரியான பாரம்பரியம் மிக்க ஒரு கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாரம்பரியம் மிக்க ஒரு கல்லூரியா இருக்கும். இப்போ இது வெளியில வருது அப்படின்னா அந்த மாணவிகளுக்கு நடந்த அநீதி ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கட்டிக்காக்கப்பட்ட ஒரு பிம்பம் உடையறத யாருமே விரும்பல. இதைத்தான் நம்ம கோணங்கி விஷயத்திலையும் சொல்றோம், வைரமுத்து விஷயத்திலையும் சொல்றோம். இந்த பிம்பத்தை காப்பாத்துற ஒரு வேகத்துல போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பெண்களை வந்து அடக்கி வைக்கிறாங்க. ஒரு வலிமையான இன்ஸ்டிடியூஷன் மேலேயோ ஒரு மனிதர் மேலேயோ இல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பான ஆள் மேலேயே வைக்கப்படும் போது அவர்களுடைய பிம்பத்தை காப்பாத்துறதுலதான் எல்லாருமே குறியா இருக்கிறாங்களே ஒழிய இந்த பெண்களுடைய குற்றச்சாட்டுக்கான வலிமை வந்து குறைவா இருக்கு. இதைதான் நான் இந்த விஷயத்திலயும் பாக்குறேன். சரி, இன்னொரு சோகம் என்னன்னா வந்து இவங்க ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ICC அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது வந்து நிறைய வருடங்களா இயங்கிட்டு தான் இருக்கு இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அதோட எக்ஸ்டர்னல் மெம்பர்லாம் இருக்காங்க. அதற்கு அஜிதா அப்படின்னு ஒரு லாயர், BS அஜிதான்னு ஒரு லாயர் இருக்காங்க. அவங்க அதுல உறுப்பினரா பல சில ஆண்டுகள், எவ்வளவு வருஷம் தெரியல, இருந்திருக்காங்க. அவங்க ரீசெண்டா ரிசைன் பண்ணிட்டாங்க அதுல இருந்து. இவ்வளவு வருஷமா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி யாராவது வந்து அங்க புகார் கொடுத்திருக்காங்களா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில, அது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படிங்கறதுலாம் எதுவும் தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தங்க கார்ல வந்து இறங்குறாங்கன்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? நம்ம ப்ராப்ளம் எல்லாம் இன்னைக்கு கூட தீந்துருச்சுப்பா, பாரபட்சம் எல்லாம் நாங்க விசாரிக்கப்படுறோம். அவங்களும் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இங்க என்ன நடந்தாலும் நீங்க தைரியமா சொல்லுங்க. இந்த வடிவேலு இதுல சொல்லுவாங்கல்ல, அந்த பஞ்சாயத்துல கூட்டி வச்சு சொல்லு, சொல்லித்தான் பாரு அப்படிங்கிற மாதிரி. நீதான் தைரியமானாச்ச சொல்லிப்பா, அந்த மாதிரி ஒரு இதை நடத்திருக்காங்க. இல்ல குறிப்பா நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, சமீபத்துல நடிகை குஷ்பு வந்து இந்த தேசிய மகளிர் ஆணையத்துக்குள்ள ஒரு உறுப்பினர் ஆக்கப்பட்டார். அது எந்த போஸ்ட்னு எனக்கு கரெக்டா தெரியல. அப்போ வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பின்னால் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி வேற கொடுத்தாங்க. இத்தனைக்கும் அவங்களும் இதே மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சவங்க தான். நேரடியா இப்படி கிடையாது, ஆனா வந்து புல்லிங் இந்த மாதிரி ஆன்லைன் புல்லிங் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இது வந்து என்ன காரணத்தினாலும் இந்த விஷயத்துல அவங்க பெருசா எந்த குரலுமே கொடுக்கல. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஒரு போஸ்ட்லையும் கூட இருக்காங்க. அப்போ இந்த பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷனை எதிர்த்து ஏதாவது நடக்கும்போது உடனடியா எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு அமைதியா எனக்கு படுது. அதுவும் இந்த மாதிரி விஷயத்த கலாட்சேத்திர மாதிரியான விஷயத்துல நிறைய இன்ஃபுளுயன்சியல் பீப்புள், பிராமின் கம்யூனிட்டிலேயே நிறைய இன்ஃபுளுயன்சியல் பீப்புள், அதிகாரிகள் அந்த வட்டத்துல நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்கத்தோட தமிழ்நாடுன்னு சரியில்லை, மத்திய அரசாங்கத்தோட தொடர்புடைய நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள்லாம் வந்து நேர குதிச்சு வந்துருவாங்க. இப்ப நீங்க ஜெயேந்திர சரஸ்வதி அரஸ்ட் ஆனப்பவே பிராமின் கம்யூனிட்டில இருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. பெரிய பெரிய லாயர் எல்லாம் கொண்டு இறக்கி அதை நீங்க அதே பிரச்சனை தான் அங்கேயும். அங்க வந்து ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்துக்கான தண்டனை இருக்கணும்ன்றதை விட நம்ம ஜாதியுடைய ரெப்ரசன்டேஷன், நீங்க சொல்ற மாதிரி கலாட்சேத்திரங்கிறது ஒரு கலை, ஒரு ஆர்டிஸ்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கம்யூனிட்டின்னு இருக்கிற மாதிரி, அது வந்து ஒரு ரிலீஜியஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கம்யூனிட்டி. சங்கர மடம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு அந்த மடத்தோட ஒரு மாண்பு ஒரு இது போயிடுச்சே, ஒரு கெத்து போயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு கவலையில எல்லாரும் இறங்கி அதை காப்பாத்தணும் அப்படின்னு பண்ணவும் பண்ணிட்டாங்க. பத்தி அவரை அக்விட் பண்ணி வெளியில வந்து எல்லாம் நடந்து போயிடுச்சு. இப்படி ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். இப்ப வந்து அந்த கலை வந்து ரொம்ப புனிதமானது, கலாட்சேத்ரா புனிதமானதுன்னா
அங்க ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நாங்க இவங்க அதை செஞ்சவங்க மேலதான் கோவப்படணும் நியாயமா. உடனே போய் அவங்களை வேலையை விட்டு நீக்கு, எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒண்ணு நடக்கலாம், இப்படிதானே இருக்கணும் அவங்களுடைய ஒரு யாரா இருந்தாலுமே. நம்ம பெண்கள் விஷயத்துல ஒரு சீரியஸா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவர்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறத நம்ம அங்கீகரிச்சதே கிடையாது. அது அது எந்த மதமுமே அந்த மாதிரி அங்கீகரிச்சது கிடையாது. இந்து மதம் வந்து ரொம்ப நாளாவே அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது கிடையாது. அது அதனாலதான் இந்த மீட்டுவை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து அப்படி பேசாம விட்டுட்டோம்னா வந்து அது அவர்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஒரு அவுட்லெட். மீட்டுங்கிறது வந்து பெரிய ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சியெல்லாம் கிடையாது. ஏன் திடீர்னு வந்து இப்ப ஒவ்வொரு இயக்குநரை பத்தியும் ஒரு ஒரு அவரை பத்தியும் ஒரு பெரியாளை பத்தியும் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு கல்லூரி பத்தி இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு அந்த இந்த அந்த மீட்டுங்கிற ஒரு ஒரு மூமெண்ட் கொடுத்த துணிச்சல். கல்லூரிகள்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ரொம்ப ரிஜிடான ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மிஸ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறதான் உண்மை. ஆனால் இவங்க என்னன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு ஐசிசி இருந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கண்துடைப்புக்காக ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களே அந்த அமைப்புலையும் இருப்பாங்க. நீங்கள் போய் அவங்கள்ட்டே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ இது அமைப்பு ரீதியாக இதை வந்து இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து உடனடியாக எடுத்து விசாரிப்பதற்கு இந்த கல்லூரிகள்லாம் என்ன பண்ணணும்? இங்க இந்தியாவிலேயே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கு, 2013 எனாக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்டின் படிதான் இவங்க இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி வச்சிருக்காங்க. இன்னொன்னு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. இப்ப கல்வி நிலையங்கள்ல ப்ரொஃபசர்ஸ்க்கு அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வரணும். கம்பெனியில கோர்ஸ் இருக்கும் இதுக்கு, ஹராஸ்மெண்ட் பத்தின விழிப்புணர்வு. ஏன்னா நீங்க நாளைக்கு உங்க மேல ஒரு கேஸ் வரும்போது நீங்க போய் எனக்கு தெரியாது இதெல்லாம் தப்புன்னு தெரியாதுலாம் சொல்லக்கூடாதுங்கிறக்காக ஒரு கோர்ஸ், மேண்டேட்டரி கோர்ஸ் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நெட்டிசன்ஸ்களுக்கே நிறைய அது தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்காங்க. ரேண்டமா ஒரு 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 பொண்ணோட இன்பாக்ஸ்ல போயிட்டு சாப்பிட்டாச்சான்னு கேட்கறது ஒரு ஹராஸ்மெண்ட்ங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முதல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு கோர்ஸ் படிச்சே ஆகணும். இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா தான் ரேஷன்ல ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி பேசிக்கான ஒரு நாலேஜ் நீங்க வளர்த்துக்குங்க, எது ஹராஸ்மெண்ட்னு தெரிஞ்சுக்குங்க. பெண்களுக்கே கூட வந்து தனக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குதுங்கிறதே அவங்க ரியலைஸ் பண்ணாத ஒரு இது கூட இருக்கு. இப்ப வந்து நீங்க திருப்பூர் மாதிரியான இல்ல நிறைய இடங்கள்ல பெண்கள் பணியிடங்களுக்கு போற இடங்கள், ஆனா அவங்களுக்கு பெரிய கல்வி இருக்காது, தனக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப தாமதமா தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது தொடர்பான அவேர்னஸ் இல்லை, இது தப்பு, இதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. அப்ப இது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து அரசாங்கம் முன்னெடுக்கணும். இது நடக்காத இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதை வந்து இந்த கமிட்டி எல்லாம் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு பெனால்ட்டியோ இல்ல ஃபைனோ போட ஆரம்பிச்சாதான் இது வந்து நடக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீதர். இந்த மாதிரியான ஒரு 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 விழிப்புணர்வு, நீங்க சொன்ன அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா கொடுக்கப்படணும். அதை வந்து ஒரு மேண்டேட்டரியா சட்டபூர்வமா இது இது முக்கியம். அந்த அந்த ஒரு ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாரு, ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றாரு அப்படின்னும் போதே அவர்களுக்கு இது முக்கியம் அப்படிங்கிற ஒரு சட்ட ரீதியான மாற்றத்தை அரசாங்கங்கள் கொண்டு வரணும். அதே சமயத்துல பெண்களுக்கும் இல்ல எல்லாருக்குமே இந்த இந்த நம்ம குட் டச் பேட் டச்னு சொல்றது மாதிரி சின்ன இந்த சைல்ட் அபியூஸ், சைல்ட் செக்ஸ் அபியூஸ் அந்த மாதிரி இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல நான் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை அந்த பெண்ணுக்கும் அதே சமயத்துல அந்த சம்பந்தப்பட்ட ஆணுக்கும் இல்ல யாருக்குமே கொடுக்கணும். திரும்ப அதே நான் ஒரே பல்லவியை நான் பாடிட்டு இருக்கேன். கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சமூகத்திலிருந்து தூக்கி வீசி எறியும் வரை இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய மாற்றங்கள் வரப்போறது இல்லை. அந்த அதை தூக்கி எறிஞ்சு நம்ம வந்து அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பெண்களுக்கான ஒரு புதிய ஒரு புத்துணர்வும் ஒரு புதிய ஒரு சுதந்திரமும் கிடைக்கும். நன்றி ஸ்ரீதர். எனக்கு என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதேதான் நமக்கு தொடர்ந்து சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறை அது நடக்கும் போதும் சேப்பியன் சங்கம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கும். அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடும். மீண்டும் இது போன்ற தருணத்தில் இல்லாமல் வேறு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நல்ல தருணம். தேங்க்ஸ் ஷான், தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.